அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திட்டமிட்டு அம்மா உணவகத்தை விடியா திமுக அரசு முடக்குவதற்கான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மழையால் சேதமடைந்த வீடுகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பார்வையிட்டு நிவாரணங்கள் வழங்கினார். தங்களாச்சேரி கிராமத்தில் தொடர்ந்து இரு தினங்களாக பெய்த மழையால் இரண்டு வீடுகள் இடிந்து விழுந்தது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த ஆர் பி உதயகுமார் அரிசி மற்றும் நிவாரணத் தொகையை வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திட்டமிட்டு அம்மா உணவகத்தை விடியா திமுக அரசு முடக்குவதற்கான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். திட்டமிட்டு அந்த உணவகத்தை முடக்கக்கூடிய செயலில் திமுக அரசு தொடர்ந்து செயல்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பல போராட்டங்களையும் அதில் நடத்தியிருக்கிறோம். இது கூட எங்கள் கவனத்துக்கு வந்தவுடன், அவருடைய போராட்டம் கவனத்துக்கு வந்தவுடன் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவித்திருக்கிறோம். ஆகவே அது பழிவாங்கும் நடவடிக்கையாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது.